Hi friends, ellarkum vanakkam. Welcome back to our channel. So iniki oru superb highly requested video oda da na vandirken. Actually cook with comali la kani avanga senja indha meen polichathu video podunga nu solli nariya per ketirundinga, but na non veg samaikkaradilla. So adoda equivalent ah rendu veg options oda da na iniki vandirken, mushroom and paneer polichathu eppadi seiyradungiradha vaanga paakalam. So first paneer polichathukku paneera vande nama marinate pananum, adukku na inga 200 grams paneer eduthirken, but idu mottama appadiye potona nalla irukadhu, masala எதுவுமே இறங்காது. ஸோ இந்த மாதிரி நடுவில் அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஒரு வெட்டு போட்டுடலாம். நமக்கு 100 grams பன்னீர் போதும். நான் இன்றைக்கி இந்த ஒரு பீஸில் தான் பண்ண போகிறேன், இன்னொரு பீஸ் அப்புறமா நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸ் பன்னீரை தான் வந்து நம்ம இன்றைக்கி பன்னீர் பொளிச்சது பண்ண போகிறோம். தின்னாக பண்ணிங்கன்னா மீன் மாதிரியே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பீஸில் வந்து நம்ம மீனில் எப்படி வெட்டு போடுவோம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து தின் ஸ்லிட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால நம்ம மசாலா நல்லா இறங்கும் உள்ள. ஸோ பன்னீர் மட்டும் தனி ஒரு டேஸ்ட் வராது, மசாலோட கலந்த டேஸ்ட் வரும்போது எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வெட்டு போட்டுறாதீங்க, இந்த மாதிரி லைட்டாக மட்டும் வெட்டு போட்டால் போதும். இப்போ இதோட மசாலாஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறு, அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கேரளா டிஷ்ஷாக இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டிஷ்ஷில் நிறைய சேர்ப்போம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இது. ஸோ இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம பன்னீர் மேலே தடவி விட்டுடலாம். பன்னீர் வந்து ஹேண்டில் பண்ண போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் சாஃப்டாக இருந்தால் தான் பன்னீர் சாப்பிட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் பர்ஃபெக்டாக மேரினேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் மட்டும். அடுத்தது மஷ்ரூம் பொளிச்சதுக்கு வந்து அதே மாதிரி மஷ்ரூம்ஸையும் வந்து நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 200 grams மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். பெரிய மஷ்ரூம்னா 6 வெட்டுறேன், சின்ன மஷ்ரூம்னா 4 வெட்டிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மேரினேஷன் தான், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாம், தேவையான அளவு உப்பு, இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்திட்டு கூடவே வந்து அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த மேரினேஷன் எல்லா மஷ்ரூம்லேயும் கோட் ஆகட்டும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்டாக விட்டுடலாம். அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஒரு மூடி வச்சு ஒரு சைடு 3 நிமிஷம் அதை திருப்பி போட்டு அதுக்கு அடுத்த சைடு 3 நிமிஷம் மட்டுமே குக் பண்ணால் போதும். திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பன்னீர் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுறதுனால நல்லா சாஃப்ட் ஆகிடும். பட் சாஃப்ட் எந்த அளவுக்கு அது சாஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோடய டேஸ்ட் இருக்கும். ஸோ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸும் ரீட்டைன் ஆகும், அந்த மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு வரும். அது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளோட பன்னீர் வந்து ரெடியாக இருக்குது பாருங்க. ஸோ பன்னீர் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் வந்து நம்ம மஷ்ரூமையும் சால்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கூடவே வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் சேர்க்குறேன். மஷ்ரூம்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வணக்கணும், இல்லைனா வந்து மஷ்ரூம் ரொம்ப தண்ணி விட்டு வெந்து வெந்து ரொம்ப குட்டி ஆகிடும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கும் போது மஷ்ரூமில் தண்ணி விட அது காஞ்சிரும். ஸோ மஷ்ரூமோட சைஸ் கம்மியாகாது அண்ட் அதோடய கிறிஸ்பினஸும் கம்மியாகாது. ஸோ தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி ட்ரையாக மஷ்ரூம் மாறினதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தக்காளி வெங்காயம் மசாலா தேவைப்படுது. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3-4 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு,
ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். கலருக்காக மட்டுமே ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரம் மசாலா தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை மூடி வச்சு தக்காளி அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி வரட்டும். ஸோ ஒரு 5 minutes கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தக்காளியெல்லாம் வெந்துருச்சு. ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு தக்காளி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு அதை வரட்டும். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக நமக்கு நல்ல தக்காளி தொக்கு இருக்கு இல்லைங்களா, எக்ஸாக்ட்லி அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சலாம். நம்ம மசாலா ரெடி. அடுத்தது நம்ம வாழை இலையில் தான் அந்த பொட்டலம் மாதிரி கட்டணும். ஸோ அந்த வாழை இலையில் இந்த மாதிரி வந்து நம்ம கேஸில் வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மடிக்கும் போது அது கட் ஆகாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கேஸில் வாட்டி எடுக்காமல் நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வாட்டி எடுத்த வாழை இலையில் இந்த மாதிரி ஒரு லேயர் ஆஃப் அந்த தக்காளி மசாலா போட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் தக்காளி வெங்காயம் மசாலாவும் சேர்த்திட்டு இப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் இதை நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறக்காக நான் பன்னீருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் கொடுக்குறேன் கருவேப்பிலையை வச்சு. இப்போ இது வந்து கட்டும்போது ஈஸியாக நம்ம வந்து ஆல்ரெடி கேஸில் அந்த நெருப்பில் வாட்டினதுனால இலை வந்து கட் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லைன்னா இந்த மாதிரி மடிக்கும் போது அந்த இடத்துல கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாம் ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மடித்து பொட்டில் மாதிரி கட்டிட்டு ஒரு த்ரெட்டு வச்சு நம்ம அதை வந்து கட்டி விட்டுடலாம். அடியில் நான் இன்னும் ஜஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக நான் இன்னொரு லேயர் ஆஃப் இலை வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேருந்தும் நம்ம அதை வந்து கட்டி விட்டுடலாம். ரொம்ப டைட்டாக கட்டினிங்கன்னா மறுபடியும் இருக்கிற மாதிரி இலை கிழிஞ்சிரும். ஸோ ரொம்ப லூஸாக ஜஸ்ட்டு அந்த இலை வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி மட்டுமே கட்டினா போதும். இப்போ வந்து மஷ்ரூம் பொளிச்சதுக்கும் அதே மாதிரி தான். வாட்டின இலையில் வந்து நம்ம ஒரு லேயர் ஆஃப் அனியன் டொமேட்டோ பேஸ், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் பிரியர்கள் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, அவங்களுக்கு இந்த டிஷ்ஷு எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். ஸோ மறுபடியும் இதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் அனியன் டொமேட்டோ கிரேவி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பொட்டலம் கட்டின மாதிரியே இதையும் மறுபடியும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இலை வந்து நல்லா நெருப்பில் வாட்டினிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பொட்டலம் அடிக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கயிறு வச்சு நம்ம வந்து ரொம்ப இறுக்கமாக கட்டாமல் ஜஸ்ட் இந்த இலை க்ளோஸாக இருக்கிற மாதிரி நம்ம லூஸாக வந்து இதை கட்டினா போதும். இப்போ வந்து நம்மளோட பன்னீர் பொளிச்சது பொட்டலமும் ரெடி, மஷ்ரூம் பொளிச்சதோட பொட்டலமும் ரெடி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேஸில், அதாவது நம்ம தவா இருக்கு இல்லைங்களா தோசை தவா, ஸோ அதில் வந்து ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே இந்த பொட்டலத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட போகிறேன். இலை வைக்கிறது வந்து நம்மளோட பொட்டலம் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, வெயிட் வைக்கிறது வந்து யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஹீட் வர்றதுக்காக பண்ணுறது. ஸோ ஒரு சைடு வந்து அது நல்லா இந்த மாதிரி ஒரு 5 minutes மட்டும் மீடியம் ஃப்ளேமில் அது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு அதே மாதிரி இலையை மாற்றிட்டு திருப்பி போட்டு வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை வேண்டன்னா கூட விட்டுடலாம். ஸோ மறுபடியும் மேலே வெயிட் வச்சு 5 minutes அந்த பக்கம், 5 minutes இந்த பக்கம், 5 minutes மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆனால் போதும். எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம், தேவையில்லை, பிகாஸ் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி எண்ணெய் இருக்கிறதுனால அதுவே போதுமானது. ஸோ அதே மாதிரி இப்போ மஷ்ரூம் பொளிச்சதும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம 5 minutes மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் பொளிச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமேசிங்காக இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து அந்த தக்காளி தண்ணி விட்டு பர்ஃபெக்டாக அந்த பன்னீரோட கலந்து, பன்னீருமே வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இவ்வளோ தடவை நம்ம அதை வந்து சூடு பண்ணுறதுனால ஹார்டாகிடும் நினைக்காதீங்க, சூப்பராக சாஃப்டாக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து மஷ்ரூம் பொளிச்சது பார்க்கலாம். வாவ், மீன் பொளிச்சதே தோத்து போயிடும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு ரெண்டு டிஷ்ஷுமே. ரைஸ் கூடவும் சரி, இல்லை வந்து நீங்கள் கீ ரைஸ் அப்படி இல்லைன்னா வந்து சப்பாத்தி பரோட்டா கூடலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு டிஷ்ஷும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பை.